என்னுடைய திணைக்களத்தில் நடைபெறுகின்ற இந்த வேலை திட்டம் தொடர்பாக கணக்காய்வு திணைக்களம் மத்திய கணக்காய்வு திணைக்களங்கள் வந்து அதிலும் குறிப்பாக அது ஒரு சிங்களவர்கள் அந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து நிச்சயமாக போராடுவேன், எதற்கும் போராடத்தான் போகின்றோம். ஆனால் எங்களுடைய ஒரு சில தமிழர்கள் அதற்குள் இருந்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை நிப்பாட்ட வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகின்றார்கள். 2014 பல்வேறு பிரச்சனைகள் தென்பகுதியில் இருக்கின்ற அரசு அல்லது ஏனைய நபர்களினால் சில பிரச்சனைகள் வந்தன. ஆனால் அவை அனைத்தும் சரியாக விளங்கப்படுத்தப்பட்டு இந்த திட்டம் உண்மையில் ஒரு வாழ்வாதார திட்டம் என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கணக்காய்வு திணைக்களம் அந்த அவர்களது வரையறைகளை அல்லது கணக்காய்வு திணைக்களத்தின் அவர்களது கடமை என்ன என்பதை உணராதவர்களாக அவர்கள் செய்கின்ற கூறுகின்ற வேலைகள் பல கடிதங்கள் போட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த வேலை திட்டத்திற்கும் இந்த அமைச்சுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இதை நிறுத்த வேண்டும். உண்மையில் கணக்காய்வு திணைக்களம் இந்த வேலைகள் நாங்கள் கொடுக்கின்ற இந்த திட்டத்தில் ஏதாவது நிதி மோசடிகள் அல்லது இந்த பொருட்களை வழங்கவில்லை அல்லது இந்த திட்டம் அதாவது பயனற்று இருக்கின்றது என்ற விடயங்களில் இறங்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்கின்ற வேலைகளை அல்லது தென்பகுதியில் இருந்து கூறுகின்றவர்களின் வேலைகளை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றதை செய்வதற்கு நாங்கள் தயாரில்லை. அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது மாகாண ரீதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள், அதிலும் அமைச்சர் என்ற வகையில் கூடிய பொறுப்பு இருக்கின்றது. மாகாண சபையில் அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். சில கொள்கை ரீதியான தீர்மானங்களை நாங்கள் எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய மாகாணத்திற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த தேவைக்கு நிதி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும். அதில் பிழை இருந்தால் கணக்காய்வு திணைக்களம் தலையிடலாமே ஒழிய, ஆனால் அந்த திட்டத்தை குறை கூறுவதற்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை. ஆகவே திணைக்களம் இந்த விடயத்தில் ஒரு ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். தயவு செய்து அதாவது திணைக்களத்தின் மாகாணம் சார்ந்த எங்களுடைய கொள்கை சார்ந்த விடயங்களில் உங்களுக்கு நீங்கள் தலையிட முடியாது. இது ஒரு கொள்கை ரீதியான பிரகடனம். அதன் ஊடாக நிதியை ஒதுக்கி கொடுக்கின்றேன். எனது அமைச்சுக்கு கிடைத்த நிதியை நான் ஒதுக்கி கொடுக்கின்றேன். எனது அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்ன திட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு எனக்குத்தான் இருக்கின்றது. ஆகவே கணக்காய்வு திணைக்களம் உங்களது வரையறைக்குள் நின்று கணக்கு தொடர்பான விடயங்களில் நீங்கள் தலை போடுங்கள். அதில் பிழை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுங்கள். அவ்வாறு இருந்தால் தான் எங்கு பிழை இருக்கின்றதோ கணக்கு தொடர்பாக அல்லது நிதி மோசடிகள் இருக்குமோ அதை நீங்கள் சரியாக தெரியப்படுத்தினால் தான் என்னால் அந்த பிழையை சீர் செய்ய முடியும். அது எங்கு இருக்கின்றது என்பதை இனம் கண்டு அது அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இந்த விடயத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள். நிச்சயமாக உங்களோடு ஒத்துழைப்பேன். ஆனால் கொள்கை ரீதியாக நீங்கள் முரண்படுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னர் செல்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன்.